சொர்க்கத்துக்கு எப்படி போகிறது, அதாவது சொர்க்கன்னு சொல்லக்கூடிய அந்த 4, 5, 6, 7 அந்த பகுதி இருக்குல்ல, அதை பற்றி தான் விஸ்பி நிறைய சொல்லியிருக்காரு. ரொம்ப அழகான இடம், ரொம்ப ஒற்றுமையாக இருப்பாங்க, புரிந்துணர்வோடு இருப்பாங்க, எந்த பிரச்சனையும் இருக்காது. ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு இடம், பார்க்கவே அழகாக இருக்கும், ரொம்ப பிரமிச்சு போயிடுவீங்க. அந்த மாதிரி ஒரு இடம், அந்த மாதிரி இடத்துல நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்காருல. அந்த இடத்துக்கு எப்படி போகிறது, எது வழி இருக்கா, அதாவது என்ன செஞ்சால் அங்கே போகலாம் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க. இதுக்கு முன்னே காமெண்ட்ஸ் செக்ஷன்லாம் நிறைய கேட்டிருந்தாங்க. அதுக்கான பதிலை அவர் நேரடியாக சொல்லலை, ஆனால் ஒரு குறிப்போடு சொல்லியிருக்காரு. அதை நம்ம பார்க்க போகிறோம். சொர்க்கத்துக்கு எப்படி போகிறது, எதை செஞ்சால் சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம். என் அன்பு உலக குடும்பத்திற்கு வணக்கம். இன்றைய பதிவுக்கு போகிறதுக்கு முன்னே யாரெல்லாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ தயவுசெய்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்களேன். வாங்க என்னுடைய பதிவுக்கு போகலாம். June 12, 1981. எது நல்ல செயல், தொயநலம் இல்லாமல் செய்யக்கூடிய எல்லா செயலும் நல்ல செயல் தான். ஒரு செயலில் கொஞ்சம் சுயநலம் இருந்தால் கூட அது நல்ல செயலில், அது சுயநலமான செயல் தான். சுயநலம் இல்லாமல் செய்யக்கூடிய செயல்கள் இருக்க, அது உங்களுடைய வளர்ச்சிக்கு, அதாவது ஆன்மீக வளர்ச்சிக்கு, அந்த உயர்நிலைக்கு செல்லக்கூடியதுக்கு ரொம்ப ரொம்ப உதவும். மற்ற விஷயங்களை விட, அதாவது மற்ற செயல்களை விட எவ்வளையோ விஷயங்கள் சொல்கிறாங்க. இதெல்லாம் செஞ்சால் வந்து உயர்ந்த நிலைக்கு போயிடலாம், அந்த சொர்க்கத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் விட உங்களை சீக்கிரமாகவே உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் சுயநலம் இல்லாத ஒரு செயல்கள் தான். ஆனாலும் பூமியில் உள்ளவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க செஞ்ச நல்ல காரியங்கள் இருக்குல்ல, நல்ல நல்ல செயல்கள், இந்த தான தர்மங்கள், இந்த மாதிரி எவ்வளையோ காரியங்கள், நல்ல காரியங்கள் இருக்குல்ல, அதனால் அதை செஞ்ச பிறகு அவங்களுடைய பாவங்கள்லாம் கழிஞ்சு தீர்ந்து போய் அவங்க சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னு தப்பு கணக்கை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லணும், அது எச்சரிக்கை. நீங்கள் நினைக்கிற அந்த தவறான எண்ணம் உங்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு பதிலாக கீழான நிலைக்கு கொண்டு போயிடும். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், அதாவது நான் உயர்ந்த இடத்துக்கு போனோம், உயர்ந்த நிலைக்கு போனோம், அந்த சொர்க்கத்துக்கு போனோம், அதுக்காக நல்ல காரியம் செய்யணும், அதனால தான் அங்கே போக முடியும் அப்படின்னு ஒரு எண்ணம் கூட இல்லாமல், அந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், நல்ல எண்ணத்தோடு, அது கருணையோடு, அன்போடு செய்யக்கூடிய எல்லா செயல்களுமே நல்ல செயல்கள் தான். இன்னொரு விஷயம், ஒவ்வொரு நல்ல செயலையும் செஞ்ச பிறகு நீங்கள் அதை மறந்துடணும், அதை பற்றி ஒருபோதும் மறுபடியும் நினைக்கவே கூடாது. இப்படி நீங்கள் செஞ்சாதான் உங்கள் மனசில் சுயநலம் என்கிற ஒரு பேய் வளராது, வேர் ஊன்றாது. ஒவ்வொரு செயலை செஞ்ச பிறகு வரக்கூடிய அந்த சுயநலமான எண்ணம் இருக்குல்ல, அது உங்களை அழிவுக்கு தான் கொண்டு போகும். அதனால் எந்த நல்லது செஞ்சாலும் அதை அன்போடும் கருணையோடும் இயற்கையாகவே செய்வீங்க, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யுங்க. அந்த மாதிரி செஞ்ச பிறகு உடனே அதை மறந்துடுங்க. உண்மையிலே பாவத்தை கழுவுறதுக்காகவும் பாவ மன்னிப்புக்காகவும் செய்யக்கூடிய எல்லா செயல்களும், அது நல்ல செயல்கள் நீங்கள் நினச்சிக்கோங்க, அந்த நல்ல செயல்கள்லாம் உண்மையிலேயே சுயநலமானது தான். அது நிச்சயமாக உங்களை உயர்ந்த நிலைக்கு, அது சொர்க்கத்துக்கு கொண்டு போகாது. ஒரு நல்ல விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னே உங்களுடைய நோக்கம், அதாவது அந்த செயலை ஏன் செய்கிறீங்க அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருக்குல்ல, அந்த நோக்கம் சுயநலம் இல்லாமல் இருக்கணும். இதை உங்களால் செய்ய முடிஞ்சு அப்படின்னு சொன்னால் அந்த செயலை செஞ்ச பிறகு அந்த செயலை மறக்கவும் உங்களால் முடியும். இது எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. எடுத்துக்காட்டுக்கு உங்களோட அன்பானவங்க இருக்காங்களே, ரொம்ப ரொம்ப பிரியமானவங்க இருக்காங்களே, அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் செய்வீங்களே, அன்பால் அப்படி உருகி ஏதாவது செய்வீங்களே, அதை செஞ்ச பிறகு நீங்கள் பல முறை அதை நினச்சி பார்க்க மாட்டீங்க, இல்லை சொல்லி காட்ட மாட்டீங்க. ஏன்னு சொன்னால் நீங்கள் உண்மையிலே அவங்க மேலே வச்சு உள்ள பாசத்தினால, அன்பால் தான் அதை செஞ்சுருக்கீங்க. உங்களோட அன்பானவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், வசதியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், உங்களை கூட நீங்கள் தியாகம் செஞ்சு, அதாவது பல 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 தியாகங்கள் செஞ்சு அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறையா செஞ்சுருப்பீங்க. அதனால் உங்களோட அன்பானவங்களுக்கு செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் சந்தோஷமாக எடுத்துக்கணும், அதில் சந்தோஷப்படணும், அதை உடனே மறந்துடணும். அதாவது அது இயற்கையாக வந்த ஒரு விஷயம், அது அன்போட வெளிப்பாடு அப்படின்னு நினச்சி உடனடியாக மறந்துடணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அது உண்மையான அன்பே இல்லை. நீங்கள் செய்யக்கூடிய ஒரு நல்ல செயல் இருக்குல்ல, அது ஒரு வினாடியில் ஒரு சுயநலமான செயலாக மாறிடும். அதனால் நீங்கள் எந்த செயலை செஞ்ச பிறகு அதை சிந்திக்கிறதுக்கு முன்னதாகவே, அதை பற்றி நீங்கள் சிந்திக்கிறதுக்கு முன்னதாகவே நீங்கள் அதை மறந்துடணும். ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுங்க, நீங்கள் செய்யக்கூடிய நல்ல காரியத்தில் ஒரு துளி சுயநலமான எண்ணம் இருந்தாலும் கூட, அது கொஞ்சமான ஒரு சுயநலமான எண்ணம் இருந்தாலும் கூட, அந்த எண்ணம் உங்களுடைய நல்ல செயலை அழிச்சிடும். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. இதுதான் அதிகமாக சொல்லியிருப்பாங்க. அதாவது ஆன்மீக கருத்துக்களை, இது ஒரு உயர்ந்த கருத்து,
எதையும் எதிர்பார்க்கக்கூடாது. நம்ம கடமை என்னவோ அதை செய்யணும். ஒரு அப்பாவா அம்மாவாக இருந்தால் பிள்ளைங்களுக்கு என்ன செய்யணுமோ செய்யணும். காதலன் காதலியாக இருந்தாலும், கணவன் மனைவியாக இருந்தாலும், நண்பர்களாக இருந்தாலும், நம்மளோட கடமை என்னது, அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்யணும். அது கடமை, அது நம்மளோட டியூட்டி. அதுக்கு மேலே எதிர்பார்ப்பு வைக்கக்கூடாது. நமக்கு சுயநலமான எண்ணம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதே. கடமையே செய், பலனை எதிர்பார்க்காதே. அதுக்கு பிறகு என்ன ரிசல்ட் வரும் அப்படிங்கிறது எதிர்பார்க்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல தான் இன்றைக்கி நிறைய பேருடைய எதிர்பார்ப்பு தான் வந்து அடிபட்டு போய் மனவேதனையாக இன்றைக்கி வெளியே வந்திருக்கு. எல்லோரும் ஒரு காலத்தில் சொல்லி கட்டுவாங்க, நான் அவனுக்கு இப்படிலாம் செஞ்சேன், என் பையனுக்கு இப்படிலாம் செஞ்சேன், இன்றைக்கி என்னை கவனிக்கவே மாட்டான், எவ்வளோலாம் கொட்டி கொடுத்தேன். இல்லை கணவன் வந்து மனைவிக்கு, நான் உனக்கு இப்படி வாங்கி கொடுத்தேன், அப்படி வாங்கி கொடுத்தேன், இந்த வாட்ச் வாங்கி கொடுத்தேன், அந்த நெக்லஸ் வாங்கி கொடுத்தேன், ஆனால் நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க என் அப்படின்னு, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் எதிர்பார்ப்புகள்லாம் வச்சு, சுயநலமான ஏதோ ஒரு எதிர்பார்ப்பில் கடமையை செய்யணும் அப்படிங்கிறது இல்லாமல் எதிர்பார்ப்பு வச்சு, அந்த எதிர்பார்ப்பு சுயநலமான எதிர்பார்ப்பாக இருக்கிறதுனால கடைசியில் வந்து பிரச்சனைகள் அதிகமாக வருது. அதனால நம்மளுடைய கடமையை செய்யணும், பலனை எதிர்பார்க்கக்கூடாதுங்கிறது தான் உண்மையான விஷயம். அதாவது என்னன்னு சொன்னால், செஞ்சுட்டு அதை மறந்துடணும், அது நம்மளோட டியூட்டி அப்படின்னு நினச்சிக்கணும். இன்னொரு விஷயம், திரு விஸ்பி சொன்னது போல், எதை செஞ்சாலும், அதாவது அவர் ஒரு சீக்ரெட் சொன்னார், ரெண்டு மூணு விஷயங்கள் சொன்னார். அதில் மொதல் விஷயம் வந்து எதிர்பார்ப்பு, அது சுயநலம் இல்லாமல் இருக்கணும். நான் வந்து ஒரு நல்ல காரியம் செய்கிறேன், அதனால் வந்து என்னோடய பாவம்லாம் அழிஞ்சு போயிடணும், எனக்கு நல்ல கதி கிடச்சிரும். சில பேர் நினைக்கிறாங்களே, எவ்வளையோ பாவங்கள் நான் செஞ்சிட்டேன், ஏதோ இந்த நல்ல காரியங்கள் செஞ்சால் அது வந்து அப்படியே செட் ஆஃப் பண்ணிடும், அந்த கணக்கை கழிச்சிரும், அதனால் நான் வந்து நல்ல கதி அடைஞ்சிடலாம், நான் ஒரு உயர்ந்த நிலைக்கு போயிடலாம், என் பாவம்லாம் காணா போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்களே. அல்லது சொர்க்கத்துக்கு போகிறதுக்காக நிறைய நல்ல காரியங்களை செய்யணும், நான் கண்டிப்பாக நரகத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு சொன்னால், நல்ல நிறைய காரங்களை, நிறைய நல்ல காரியங்களை செஞ்சு நான் கண்டிப்பாக நிச்சயமாக சொர்க்கத்துக்கு போயிடுவேன் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தினால நல்ல காரியங்களை செய்கிறாங்களே, அது எல்லாமே சுயநலமான காரியம்தான், நல்ல காரியங்களே இல்லை அப்படின்னு திரு விஸ்பி சொல்லியிருக்கார்ல. அது போல தான் கடவுளுக்கு அர்ப்பணம் செய்யணும். எதை செஞ்சாலும் நம்ம செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களும் கடவுளுக்கு அர்ப்பணம் செஞ்சுட்டா அதை நம்ம மறந்துடுவோம். அதுவும் திரு விஸ்பி சொன்னார்ல, மறந்தாதான் நம்ம அது மேலே வந்து எதிர்பார்ப்பு வைக்க மாட்டோம், அது சுயநலமான எண்ணமாக மாறாதுன்னு சொன்னார்ல. அது போல தான் கடவுளுக்கு அர்ப்பணம் செய்கிறதுனால நம்மளுடைய அந்த செயலுக்கான பலனை வந்து நம்ம எதிர்பார்க்கப்பட்டோம், அதை மறந்துடுவோம், அதில் சுயநலம் இருக்காது அப்படிங்கிறது தான் ஆன்மீகத்தில் சொல்லப்படுது. அதாவது பகவான் கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா, நீ எதையெல்லாம் தானம் செய்தாலும், எதையெல்லாம் புசித்தாலும், எந்த எந்த தவங்கள் செய்தாலும், அனைத்தையும், எல்லா காரியங்களும், எல்லா ஆக்ஷனையும் எனக்கே அர்ப்பணம் செஞ்சிரு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கான காரணம் இதுதான். அந்த மாதிரி கடவுளுடைய பேர் சொல்லி நம்ம அர்ப்பணம் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால், அது மேலே நமக்கு வந்து எதிர்பார்ப்பு இருக்காது, அந்த ஒரு செயல் சுயநலமானதாக இருக்காது, சுயநலமான எண்ணம் நம்ம மனசில் வராது. ரொம்ப அருமையான ஒரு ஞான உபதேசத்தை இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. சுயநலம் இல்லாத ஒரு செயலே சொர்க்கத்துக்கு போகக்கூடிய அந்த பாதை, சொர்க்கத்தை திறக்கக்கூடிய சாவி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்தித்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு அன்பும் ஆதரவும் ஆறுதலும் கொடுத்து வருகின்ற என் அன்பு உலக குடும்பத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.